தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க முழு ஊரடங்கை அறிவிக்க கோரிய வழக்கை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் தமிழகத்தில் கூடுதலாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும், செங்கல்பட்டு தடுப்பூசி மருந்து தயாரிப்பு நிலையத்தில் உற்பத்தியை தொடங்க வேண்டும், மாநிலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் போக்குவரத்தை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த மற்றொரு வழக்கு இன்று விசாரணைக்கு வருவதால் ஊரடங்கு தொடர்பான பொதுநல வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டனா்.